அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். கோமாதாவிற்கு தானம் தரக்கூடிய பொருட்களின் பலன் குறித்த பதிவுதான் இன்றைய பதிவு. ஊற வைத்த கொள்ளு. செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் நிலையாய் இருத்தல். காராமணி, தன அபிவிருத்தி. கோதுமை, கீர்த்தி உறுதி. கீரை, வெள்ளம். நிம்மதி, தரித்திரம் நீங்கும். அறிவு வளரும். கோர்ட் வழக்குகளில் வெற்றி. கடலை பருப்பு. கோபம் குறையும். உளுந்து, ஆத்ம விசுவாசம் பெருகும். கடலை, ஆத்யாத்மிக சிந்தனை பெருகும். பச்சைப்பயிறு, வித்யை அபிவிருத்தியை ஆகும். உருளைக்கிழங்கு, நரகோச நிவாரணம். கேரட், வியாபாரம் அபிவிருத்தியாகும். பீட்ரூட் அல்லது பாலக், ஐஸ்வர்ய பிராப்தி. தோசைக்காய், சத்ரு நிவாரணம். தக்காளி, விவாக பிராப்தி. கத்திரிக்காய், சந்தான பிராப்தி. வாழைப்பழம், உன்னதமான பதவி. வெண்டைக்காய், தைரியம். கோவக்காய், மன அமைதி. உளுத்த மாவு வெள்ளம், அகண்ட ஐஸ்வர்ய பிராப்தி. கோதுமை மாவு வெள்ளம், உத்தியோக பிராப்தி. பச்சை பருப்பு, இந்திரியங்களை அடக்கும் தன்மை. துவரம் பருப்பு, ருண விமுக்தி, அதாவது கடன் தொல்லை தீரும். உளுத்தம் பருப்பு, ஆரோக்கிய பிராப்தி. கடலை பருப்பு, குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். பாசிப்பருப்பு, புத்தி கூர்மை. கல்வியில் மேன்மை. அனைவரும் பயன் அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்ட வேண்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.